இப்போ ஒரு ஆழ்ந்து சிந்திச்சு பாருங்க, இந்தியா முழுமைக்கும் நேர்முக வரி, மறைமுக வரி, ஊறுகாயிலிருந்து உப்புல இருந்து எல்லாத்துக்கும் வரி. ஒரு இட்லி 50 ரூபாய் என்ன, 30 ரூபாய் என்ன, அதுல வரி, எல்லாத்துக்கும் வரி. இந்த வரியால ஒரு நிதிநிலை அறிக்கையே ஃபினான்ஸ் மினிஸ்டர் மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் இவ்வளவு வருவாய் பெருக்கம் ஜிஎஸ்டி அல்ல. இந்த வருவாயை கொண்டு மக்களுக்கு கல்வி, மக்களுக்கு மருத்துவம், மக்களுக்கு தடையற்ற மின்சாரம், மக்களுக்கு சரியான பாதை, இது போல ஏதாவது ஒரு திட்டம் சொல்லப்பட்டிருக்கா? இவ்வளவு வரியை விதித்த பிறகு மிக நெருக்கடியான காலகட்டம் பாகிஸ்தான் இந்திய போர் இல்ல பேரிடர் காலம், குஜராத் நிலநடுக்கம், இப்படி பேரிடர் காலங்கள்ல கூட மத்திய ரிசர்வ் பேங்க்ல இருந்து பணத்தை எடுக்கல. இவ்வளவு வரியை வாங்கி கொண்டு போய்விட்டு 176,000 கோடி ரிசர்வ் பேங்க்ல இருந்து நீ எடுக்கிறீன்னா, அப்ப நான் கேட்டது எதுக்கு எடுக்கிறீங்க? இப்ப வழக்கம் சொல்ல முடியுது, எப்ப நாங்களாம் செத்த பிறகு சொல்லுவீங்க, எப்ப எதுக்கு எடுக்கிற? ஒரு விவசாயி விதை நெல்லை குத்தி சாப்பிடுவானா? அறிவார்ந்த பெருமக்கள் சிந்திச்சு போறீங்க, என் குடும்ப பட்டினி எடுக்க, என் பொண்டாட்டி பட்டினி எடுக்க, எங்க அம்மா பட்டினி இருக்கா, எங்க அப்பன் பட்டினி இருக்கா, என் பிள்ளை பட்டினி இருக்கா, ஆனாலும் நான் விதை நல்லா குத்த மாட்டேன். ஏன்னா குத்தி சாப்பிட்டா அதை தர ஒரு நாள் பசி தீரும், ஆனால் நிரந்தர பசியை போக்க அந்த விதையை நான் பாதுகாத்து வைக்கணும். அவன் தான் சரியான விவசாயி. நீ இப்ப எதுக்கு எடுத்த, எதுக்கு எடுத்த? பதில் இல்லை, பதிலே கிடையாது. உலக நாடுகளை உலக வங்கி சொல்லுது இந்தியாவின் பொருளாதார வீழ்ச்சிக்கு காரணம் ஒன்று பணம் செல்லாது என்று சொன்னது, இன்னொன்று அவர்கள் விதித்த ஜிஎஸ்டி சரக்கு மற்றும் சேவை வரி. இது ரெண்டு தாங்க. வளருது 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 என்று சொல்கிறார்கள் என் அன்பிற்குரிய சொந்தங்களே, வளரும் நாடுகள் பட்டியலில் இருந்தே இந்தியாவை தூக்கிட்டான். கால கொடுமை, இது எங்க ஊர்ல சொல்லுவாங்க கால கொடுமை அப்பா, அந்த கொடுமை தான் நடக்குது. பெட்ரோல் டீசல் விலை ஏறிடுச்சு, நான் மட்டும்தான் நாடெங்கிலும் போராடிக்க, யாரும் போராடல, சும்மா விட்டுட்டாங்க பெட்ரோல் டீசல் விலை. அதெல்லாம் ஏன், காரணம் என்ன? எண்ணெய் நிறுவனங்களே அதற்கான விலையை தீர்மானித்துக் கொள்ளலாம்ங்கிற கொள்கை முடிவு தப்பு. நீ முதலாளி கையில எல்லாத்தையும் கொடுத்துட்ட, அவன் என்ன பண்றான், காலையில ஒரு விலை, ராத்திரி ஒரு விலை, சாயந்தரம் ஒரு விலை, இப்படி விற்கிறான். சின்ன சின்ன நாடுகள்ல எல்லாம் 50 ரூபாய் 60 ரூபாய்க்கு விற்கிறது, 100 110க்கு வருது. அங்க மூலப்பொருள் கச்சா எண்ணெய் விலை குறைந்தாலும் இவன் குறைக்கிறது இல்லை, ஏன்னா முதலாளி. என் அன்பிற்குரிய சொந்தங்களே, ஒரு கோட்பாடு தான், ஒரே ஒரு பிலாசபி தான், முதலாளிகள் தங்கள் லாப தேவைக்கு முதலீடு செய்வார்களா, மக்கள் சேவைக்கு முதலீடு செய்வார்களா, இதுதான் கேள்வி. எந்த ஒரு முதலாளியும் தன் லாப தேவைக்கு தான் வருவான், எது எக்கேடு கட்டா எனக்கு என்னன்னு வருவான். அப்படி பார்க்கும்போது பெட்ரோல் விலை ஏறிடுது, நீங்க கணக்கு வச்சுக்கிறீங்க 100 ரூபாய்ன்னு வைங்க, இது வெறும் பெட்ரோல் விலை ஏற்றம் என்று எப்படி கருதுவீங்க? பெட்ரோல் டீசல் விலைன்னு எப்படி கருதுவீங்க? இப்ப பாறை உந்து, இந்த பாறை உந்துக்கு எது போடுறோம், பெட்ரோல் டீசல் போடுறோம். அத்தியாவசிய பொருள் அரிசி, பால், முட்டை, காய்கறி, எண்ணெய், பருப்பு, பயிறு, இந்த இந்த அத்தியாவசிய பொருள் இருக்குல்ல, முருங்கைக்காய், கத்தரிக்காய், வெண்டைக்காய், சுரக்காய், பூஜனிக்காய், இதெல்லாம் இருக்கு பாருங்க. இதையெல்லாம் ஏத்தி விடுறது யாரு, இடப்பயிர் விசைறது யாரு, பாறை உந்து. மதுரையிலிருந்து கோயம்பேட்டுக்கு கொண்டாடுறவன் யாரு, லாரி. இந்த லாரியில என்ன போடுது, தக்காளி 1 கிலோ தக்காளி 10 ரூபாய்க்கு நான் ஏத்துறேன். ஆனா கோயம்பேடு சந்தைக்கு வரும்போது இந்த எரிபொருள் செலவு, இந்த சுங்கச்சாவடி கட்டணம், இந்த லாரி வாடகை, இது எல்லாம் இந்த தக்காளியில ஏறுது, அத்தியாவசிய பொருள்ல ஏறுது. அப்ப சந்தையில இறங்கும் போது 20 ரூபாய். இப்படிதான் ஒவ்வொன்றையும் நீங்க கணக்கிட்டு பார்க்கணும். அப்ப எல்லா அத்தியாவசிய பொருளின் விலையும் இந்த எண்ணெய் விலை ஏற்றத்தில் அடங்கிருது. அப்ப வியாபாரி ஏதோ விருப்பம் இல்லை ஏத்திட்ட மாதிரி ஒண்ணும் இல்ல. இப்போ உட்காந்துருக்கும்போது ஒரு நாக்கல்லே, நாங்கள் 4 ரூபாய்க்கு எடுத்து போட்டோம் மாநாட்டில் கூட்டங்களில், இப்போ 15 ரூபா கேட்குறான், அண்ணே விலையினா ஏறி போச்சுனேங்கிறான். எல்லாம் இரட்டிப்பு. 7 ரூபாய் இருந்தால் ஒரு மாதத்தில் குடும்பத்தை நடத்தி விடுகிற நம்ம அம்மாவிற்கு 14,000 ரூபாய் இருந்தால் தான் இப்போ வாழ முடியும். ஆனால் வரி ஏற்றம் இருக்கு, விலை ஏற்றம் இருக்கு, ஆனால் இவர்களுக்கு வருவாய் பெருக்கம் இருக்கா இல்லையே? இப்போ சொத்து வரி, சாதாரணமாக சொல்றீங்க சொத்து வரின்னு, சொத்து வரின்னா இப்போ என்ன வரும், 80 விழுக்காட்டு மக்கள் வாடகை வீட்டில் வாழ்றார்கள் இங்க சராசரியா, 80 விழுக்காட்டு மக்கள். இப்ப வீட்டு உரிமையாளர் என்ன பண்ணுவான், வாடகையை ஏத்துவான், ஏன்னா அவன் வரி கட்டுறான்ல, அந்த வரியை ஈடு கட்டுவதற்கு அவன் வாடகையை ஏத்துவான்.
ஏழாயிரம் ரூபாய்க்கு குடியிருந்தவன் பதினாயிரம் ரூபாய் கட்டணும். அப்ப மக்களை பற்றி கவலைப்படாத அதிகாரங்களை இங்க தொடர்ச்சியா நிறுவப்படுது. அதான் நீங்க கவனிக்கணும். சும்மா பெட்ரோல் டீசல் விலை ஏறிடுச்சு, பெட்ரோல் டீசல் விலை ஏறிடுச்சு அப்படின்னு. தற்சார்பு என்பது எங்க அப்பா நம்மால் வர என்ன சொல்றாங்க, 60 கிலோமீட்டருக்கு மேல எதுவுமே போகக்கூடாதுரா, இங்க இருக்கிறது இங்க சாப்பிட்டோம், அங்க இருக்கிறது அங்க சாப்பிடணும், அப்படி போயிடணும். இதுக்குள்ள பயிர்ந்துக்கிறோம். என்கிட்ட நிறைய தக்காளி விளையுது, உங்ககிட்ட வெங்காயம் விளையுதுன்னா வெங்காயத்தை என்கிட்ட கொடுத்து எனக்கு வேண்டிய அளவுக்கு வெங்காயம், உனக்கு வேண்டிய அளவுக்கு தக்காளி, இவ்வளவுதான். அந்த அன்னைக்கு இருந்த பண்ட மாற்று முறைதான். நாங்க சொல்ற தற்சார்பு வெறுப்பா இருக்கு. இப்ப தம்பி உடைய பேசிட்டு இருக்கும்போது சொன்னார்ல, மாடு மேய்க்கிறது பாலின் சந்தை மதிப்பு மட்டும் உங்களால் நம்ப முடியுதா? பாலின் சந்தை மதிப்பு 3 லட்சம் கோடி. யாராவது உங்களால் நம்ப முடியுதா? 3 லட்சம் கோடி. ஆனால் இங்கே 30,000 கோடிக்குத்தான் ஆண்டு ஒன்றுக்கு சாராயம் விற்குது. அந்த சாராய பொருளாதாரத்தை வைத்துத்தான் இந்த அதிகாரம் நடக்குது. ஒரு தம்பியோட சொன்ன, அண்ணே குடிச்சா நாம தள்ளாடுன்னு, குடிக்கலன்னா கவர்மெண்ட்டே தள்ளாடிடும்னு. இதுதான் பிரச்சனை. இங்க பொருளாதார கொள்கை இதுதான். ஆடு மாடு வளர்ப்பதை அவமானம் என்று கருதுகிற ஒரு சமூகம் எப்படி உருப்படும்? ஆதியில நீ செய்த வேலை என்ன? முத முதல் நீ என்ன மெச்ச? மாடு மெச்ச, ஆடு மெச்ச. அதுக்கப்புறம் தான் வேளாண்மை செஞ்ச. அதுக்கப்புறம் தான் வேளாண்மை செஞ்சோம். நீ ஆடு மாடு மேய்க்க அவமானப்படுற. அதான் எங்க ஐயா அப்துல் கவிக்கு அப்துல் ரஹ்மான் கூட சொன்னாரு, டேய் ஏன்டா வெக்கப்படுற, நபிகள் நாயகம் மேய்ச்சிருக்காரு, இயேசு கிறிஸ்து மேய்ச்சிருக்காரு, பகவான் கிருஷ்ணர் மேய்ச்சிருக்காரு, நீ ஏன்டா மேய்ச்சி மேய்க்க வைக்கப்படுறான்? இங்க ஆடு மாடு மேய்க்காசிங்க, துபாயில ஒட்டகம் மேய்க்கிறது பெருமை. இங்க தேநீர் கோவில டீ கிளாஸ் கழுவுறது கேவலம். இந்த சாதிக்கிற பெய கழுவுறதா, இந்த சாதிக்க பெய கழுவுறதா? நீ நக்கி இருந்தா அவன் மலையாளி வந்து புறாதம் கழுவிட்டா, இப்ப ராஜஸ்தான் வந்து கழுவிட்டிருக்க. ஒரு டீ 10 ரூபா 15 ரூபாய். உன்னுடைய பொருளாதாரம் எப்படி சுரண்டப்படுதுங்கிறத நீ முதல்ல கவனிச்சுக்க. நீங்க டீ கிளாஸ் கழுவ வைக்கப்பட்டு 10 ரூபா துபாயில கக்கூஸ் கழுவிட்டு இருக்க. உனக்கு ஒரு நோய் இருக்கு, எது செஞ்சாலும் கண்ணுக்கு தெரியாம செய்யணும். என்னத்தை போட்டு உன்னை எந்த வேலையும் செய்யலாம், இழிவல்ல. எந்த வேலையும் செய்யாமல் இருப்பதுதான் இழிவு. அதான முதன்மையானது. அத ஒன்றை ஒன்று சார்ந்திருக்கு. உணவு, உணவு உற்பத்தி, உழவன், உழவன்ல இருந்து வர்ற சந்தை பொருள், அதான வர்த்தகம். பெருந்தலைவர்கிட்ட உங்களுக்கு சொல்ல பாருங்க, தஞ்சாவூர்ல போயிட்டு ஒரு அணையை திறக்க போறாங்க. ஐயா எல்லாருக்கும் இலவசமா கொஞ்சம் காசு கொடுத்து விடுங்கய்யா, 1500. அது கொடுத்து விட்டுடலாம். அமிர்தம் நம்மகிட்ட அச்சடிக்கிற மிஷின் நம்மகிட்ட தான் இருக்கு. அடிச்சு ஆளுக்கு முட்டை முட்டையா பணத்தை கொடுத்து விட்டுடலாம். பணத்தை வாங்கிட்டு என்ன பண்ணுவேன்? கடையில் போய் சாமான் வாங்குமே, கடைக்கப்படுற சாமான் வரும். எடே பணத்தை கையில் கொடுத்தா வேலைக்கு போக மாட்டேட பரதேசி, படுத்து கிடப்பியா? அப்புறம் விலையை வச்சாதானே அங்கே கடைக்கு பொருள் வரும். இது என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான் தெரியுமில்ல? நம்ம கலெக்டர் ஆகிட்டோம்னா, நம்ம ஐஏஎஸ் ஆகிட்டோம்னா, நம்ம ஐபிஎஸ் ஆகிட்டோம்னா, நம்ம பெரிய டாக்டர் ஆகிட்டோம்னா, நாம் நாட்டின் பிரதமர் ஆகி என்ன வெங்காயமாக இரு. மோடி கையெழுத்து போட்டால் பருப்பு வந்துருமாடா, வெங்காயம் வந்துருமா? ஏ வெங்காயம் வருஷா வருஷம் பற்றி வெங்காயத்தை கூட விளை வச்சு கொடுக்க முடியல இந்த வெங்காயங்களால். இவ்வளோ பெரிய நாட்டில் வெங்காயத்தை எங்க இறக்குமதி பண்ணு தெரியுமில்ல? ஈஜிப்துல. ஈஜிப்து என்ன தெரியுமில்ல? பாலைவனம். அவன் என்ன தெரியுமில்ல? மண் அப்படி தள்ளிட்டு ஒரு பாலித்தீன் சீட்டை விரிச்சு அது மேல இங்கிருந்து கப்பல்ல மண்ணை கொண்டு போய் அந்த மண்ணை மேல போட்டு விவசாயம் பண்ணி இந்தியாவுக்கு வெங்காயம் இறக்குமதி பண்றான். அந்த அம்மாட்ட கேட்கறாங்க, நிதியமைச்சர்ட்ட, என்னங்க வெங்காயம் இப்படி விளையாடு? நான் வெங்காயம் திங்கிறது இல்ல, அதனால எனக்கு அது அதை பத்தி கவலை இல்லை. நீ மாட்டுக்கறி கூட தான் திங்கிறது இல்ல, நாங்க திங்கிறதுனால உனக்கு என்ன கவலை? நான் கேட்டேன் ஒண்ணுக்கு பதில், ஒரு மானம் கூட லட்சம் கேள்வி கேட்கிறேன், காதல பஞ்ச வச்சு படுத்துக்கிறான், ஒரு பய பதில் சொல்றது கிடையாது.